Friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுரைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சுரைக்காய் எடுத்துர்க்கேன். இந்த சுரைக்காய் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல பிஞ்சு காய் அப்படிங்கறனால அந்த மேல இருக்க கூடிய தோலை வந்து நான் ஃபுல்லாவே சீவாம வச்சிருக்கேன். அப்பனாதான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ காய் இருக்கட்டும். அடுத்து சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு உளுந்த பருப்பு ½ டீஸ்பூன். கடுகு வந்து பொரிஞ்சு வர டைம்ல சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அது கூடயே ஃப்ரெஷ் கறிவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுல இப்போ சுரைக்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூடயே வந்து ஒரு பெரிய சைஸ் நல்லா கனிஞ்ச பழமா எடுத்து தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் காயும் சேர்த்து நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக காயும் தக்காளியும் வதங்கிறதுக்கு அளவா உப்பு வந்து ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் வந்து நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்கி நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோமோ அந்த காய் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து காய் வேகிறதுக்கு அளவா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் நான் வந்து சாம்பாருக்கு தோரம் பருப்புங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு, அதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகம், வெள்ளைப்பூண்டு பல், இது 3 சேர்த்து வேக வச்சு நல்லா கெட்டி பருப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்தியாச்சு. அடுத்ததாக வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால நான் தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து காய் நல்லா வெந்து சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். சாம்பார் பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. அந்த மணமே சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை கிளறிட்டேன். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதோட கரைசல் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ புளி கரைசல் சேர்த்திருக்கனால நல்லா ஒரு 2லேருந்து 3 கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து புளிக்கரைசல் சேர்த்து நல்லா 2 கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கிறேங்க. தூவிட்டு ஒரு முறை கிளறிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு சுரைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.